செட்டிநாடு குக் புக்கில் இன்றைக்கி நம்ம பாலக் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாலக்கில் நம்ம நிறைய ரெசிபிஸ் ஜென்ரலாக பார்த்துருப்போம். இந்த வடை வந்து கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி, ருசியும் அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இது விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சுவையாக இருக்கும். இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ரீனாக இருக்குதுன்னு. நம்ம இது கீரையினுடைய டாமினன்ட், அந்த ருசி தன்மை ஜாஸ்தி இருக்க மாதிரி தான் செய்ய போகிறோம். பருப்பு ஒரு பைண்டிங்க்கு தான் சேர்க்குறோம், அதனால் இது ரொம்பவே சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதை நீங்கள் டீ, காஃபி, சூப் அது கூடயும் சர்வ் பண்ணலாம், ஸ்டார்டராகவும் சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட சர்வ் பண்ணலாம், சும்மாவும் சாப்பிட்லாம், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், செஞ்சு பார்க்கலாம். மூணு மிளகாய், சோம்பு, சீரகம், மிளகு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதை தனியாக ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை கப்பு துவரம்பருப்பு எடுத்துகிட்டு கழுவிட்டு அதையும் ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு 1 ஹவர் ஆகிடுச்சு, ரெண்டையும் தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா நம்ம அரைக்கும் போது ஈஸியாக அரைப்பட்டுரும். மிளகாய் திப்பி திப்பியாக இருக்காது, ஈஸியாக அரைப்பட்டுரும். அதுக்காக தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். நீங்கள் டைரெக்டாகவும் சேர்க்கலாம். கீரை எடுத்து நடுவில் இருக்க தண்டு, அந்த தண்டு பகுதி ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு வெறும் கீரையை மட்டும் எடுத்துருக்கேன். ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், இது ரெண்டையும் நைஸாக கட் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மிளகாய், சோம்பு, சீரகம், மிளகு அதை போட்டு கொஞ்சோண்டு பருப்பையும் சேர்த்து அரைக்க போகிறேன். இது குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அரைப்படாது. கொஞ்சோண்டு பருப்பை சேர்த்துட்டு முதல்ல இது ஒரு சுற்று போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் டைரெக்டாக போட்டு அரைக்கிறதுனாலும் அரைக்கலாம், மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம். நான் இது கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால இப்படி சேர்க்குறேன். அரைஞ்சிருச்சு. இப்போது பருப்பு கம்ப்ளீட்டாக தண்ணியை வடித்தாச்சு, சுத்தமாக ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லை. கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிவிட்டு பருப்பை இதில் உள்ளே சேர்த்து அரைச்சிடலாம். குறக்குறப்பாக அரைக்கணும், அதனால் பல்ஸில் போட்டு அரைங்க, ரொம்ப நேரம் அரைச்சிடாதீங்க, நைஸ் ஆகிடும். குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இந்த மாதிரி குறக்குறப்பாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சுத்தமாக தண்ணி பசையே இல்லை பாருங்கள், உதிர் உதிராகவும் தெரியுது, குறக்குறப்பாகவும் இருக்குது, ஒரே மாதிரி அரைஞ்சிருக்கு. இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். மாற்றிட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். கீரைக்கு உப்பு வேண்டாம், கீரையில் இருக்க உப்புத்தன்மை கீரைக்கு போதும். பருப்புக்கு அளவாக உப்பு சேர்த்திங்கன்னா போதும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கரம் மசாலா நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக கரம் மசாலா சேர்க்குறேன். வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இது கூட நீங்கள் இஞ்சி வேணாலும் சேர்த்து கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நைஸாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருங்க. வெங்காயத்தை நீங்கள் லைட்டாக ஸ்குவீஸ் பண்ணிட்டு கூட சேர்க்கலாம், தண்ணி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா வெங்காயத்தை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. கீரை பாருங்கள் எவ்வளோ சன்னமாக கட் பண்ணியிருக்கேன், நைஸாக கட் பண்ணி சேருங்க, அப்போ தான் நல்லா சேர்த்து பிசைய வரும். மீடியம் சைஸ் பஞ்சு எடுத்திருக்கேன், எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம், கீரை, பருப்பு இதெல்லாம் பைண்ட் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். இந்த கீரையில் இருக்க தண்ணி, வெங்காயத்தில் இருக்க தண்ணி எல்லாமே இந்த பருப்பு கூட சேர்ந்து பைண்ட் ஆகும்போது நல்லா உங்களுக்கு மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடும், ஒன்றா சேர்ந்து வடை மாவு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி பிடிக்க வருது பாருங்கள், இப்படி இருந்தாவே வடை சூப்பராக வரும். இல்லை பாம்பில் வச்சுட்டு ஜஸ்ட் அப்படியே ஒரு அமுத்து அமுத்தி விட்டுட்டு எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதுதான். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தன்மை கூட தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாக்க 1 ஹீப் டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம், அதுவும் கூட கிறிஸ்மஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 ஹீப் டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ஒரு 1 லெமன் சைஸில் எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு 20 உருண்டை வரைக்கும் வரும். 1/2 கப்பு துவரம்பருப்பும் 1 கட்டு கீரையும் போட்டிங்கன்னா ஒரு 20 வடை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டோன்னா எண்ணெய் காஞ்ச உடனே டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். அதுக்காக தான் முதல்ல ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஒரே மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன், அந்த சைடு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போது நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய். இந்த மாதிரி லைட்டாக இது பண்ணி விட்டுட்டு வடையெல்லாம் பொறிக்கலாம். 3 வடையாக போட்டு எடுக்கிறேன். எண்ணெய் அளவாக வச்சுக்கோங்க, நிறைய எண்ணெய் வச்சிங்கன்னா அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும். அதனால் நான் சின்ன கடாயில் அளவாக எண்ணெய் வச்சு 3 பொறிச்சு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லோ கலரில் வந்துடுச்சு, திருப்பி விட்டுடலாம். இது கரையவே கரையாது, பயப்படவே வேண்டாம். நம்ம நல்லா பைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பைண்ட் பண்ணி உருட்டிடுறோம் இல்லையா, அதனால்
அதை நல்லா லைட்டாக தட்டிட்டு போடும்போது எண்ணெயில் ஒன்றும் கரைஞ்சி போகாது. அந்த உருட்டி வைக்கும்போது கொஞ்சம் நல்லா இறுக்கமாக பிடிச்சி நல்லா அழுத்தமாக பிடிச்சி உருட்டி வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக தட்டி போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் குக் ஆகிடுச்சு, எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இன்னொரு பேட்ச் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். வெளியில் ப்ரௌனாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு லைட்டாக அமுத்தி அமுத்தி விட்டுட்டு அந்த ஷேப்பை கரெக்டாக பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே சேர்த்துருங்க. நம்ம இறுக்கமாக உருட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு அது கரையவே கரையாது, நல்லாவே வரும். தைரியமாக பொறிச்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் பொறிச்சு இந்த மாதிரி எடுத்துடலாம். ஒரு 20 வடை கிட்டத்தட்ட வந்திருக்கு, 18 வடை வந்திருக்கு. உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அட்டகாசமாக விரும்பி சாப்பிடுவாங்க, செஞ்சு வைக்க வைக்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எல்லாருக்குமே பிடிச்சமானதாகவும் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீன் கலரில் அட்டகாசமாக வந்திருக்கு, சாஃப்டாகவும் இருக்குது, கிறிஸ்பாகவும் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் தேவைனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு செஞ்சு காமிப்போம். டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணுவோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வரும். சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.